வணக்கம். நான் உங்கள் செந்தில். வெல்கம் பேக் டு ஸ்கொயர் ட்ரைவ் கிரிக்கெட் அகாடமி. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் பாக்ஸ்லேருந்து எப்படி பாலை வந்து பிக் பண்ணணும், மேட்சஸ்க்கு எந்த பாலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரில்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டான்ஸ் நம்ம வந்து பேக் லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு எல் ஷேப்பில் இருக்கணும். ஸோ இந்த எல் ஷேப்பில் வரத்துக்கு என்னென்ன ட்ரில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு. சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நிறைய பேட்டிங் டிப்ஸ் கேட்குறீங்க, எப்படி வந்து போலிங் போடணும்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெட்ஸ் இருக்கணும், நெட்ஸு இல்லை கிரவுண்ட் மாதிரி இடத்துல தான் வந்துட்டு அதை வந்து என்னால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போதைக்கு நாங்கள் எடுக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டெரஸில் தான் நான் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற டவுட்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பேக் லிஃப்ட்டுக்கு வந்து எல் ஷேப்க்கு பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஸ்டான்ஸ். அந்த ஸ்டான்ஸ் வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபீட்டு, இந்த ஃபீட்டும் ஷோல்டரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி பெண்ட் பண்ணி நிற்கும் போது இந்த நீயும் ஹிப்பும் வந்துட்டு, சாரி, ஹிப்பும் ஷோல்டரும் வந்து பேரலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டான்ஸ் கிடைக்கும். எல் ஷேப் எப்படி இருக்குன்றத பாருங்க. உங்களோட டாப் ஹேண்ட் வந்து எல் ஷேப்ல இருக்கணும், பாட்டம் ஹேண்டும் எல் ஷேப்ல இருக்கணும். லிஃப்ட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து எல் ஷேப்ல இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் எல் ஷேப். ஸோ இப்போ இந்த எல் ஷேப் வரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து மூணு ட்ரில்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரில் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டே இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த எல் ஷேப் எப்படி எடுத்துகிட்டு வரோன்றது பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் ரெண்டு கை லைக் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லை உங்கள் ஐ மீன் இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டுன்றனால நான் உங்களுக்கு வந்து இந்த இதில் காமிக்கிறேன் நான். ஸோ நம்ம ஒரு குழந்தைய வச்சு நம்ம தாளாட்டுவோம், தெரியுமா, அந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு. ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மூமெண்ட், கிராடல் மூமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு வந்து எல் ஷேப் கிடைக்கும். இது வந்து வித்தவுட் பேட்டு. இப்போ வித் பேட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டாப் ஹேண்ட் வந்து நீங்கள் எங்கே பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களோட பாட்டம் ஹேண்ட் மட்டும் உங்களோட பேட் பாட்டம் அங்கே பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு மூவ். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த எல் ஷேப் கிடைக்கும். நம்ம போன தடவை என்ன பார்த்தீங்கன்னா, வித்தவுட் பேட் பார்த்தோம், இப்போ வித் பேட் வச்சு இந்த மூமெண்ட் பார்த்தோம். இந்த மூமெண்ட்டுக்கு பேர் வந்து கிராடில் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கேப்பில் வந்து ஆக்சுவலாக ஹேங்கிங் பால் நீங்கள் பண்ணுவீங்க, லைக் ரூஃப் டாப் இல்லைனா ஏதாவது ஒரு மரத்தில் இது. ஸோ இப்போ நம்ம அதுக்கெலாம் எதுவுமே தேவையில்ல. ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்புக்கு பேக் சைடில் ஸ்ட்ராப் போடுவோம், தெரியுமா. அந்த ஸ்ட்ராப்பில் ஒரு சின்னதாக ஒரு கயிறு, அதில் வந்து ஒரு சாக்ஸ் பால். கிரிக்கெட் பால் கட்டாதீங்க. எதர் நான் இப்போதைக்கு ஒரு டென்னிஸ் பால் வச்சுருக்கேன் நான். ஸோ டென்னிஸ் பால் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பால் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கிரிக்கெட் பால் கஷ்டம் ஆடுறதுக்கு, அண்டு அது வந்து யூஸும் இல்லை. நீங்கள் வந்து இந்த எல் ஷேப் மெத்தடுக்கு இது வந்து யூஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் வந்து ஸ்ட்ராப் பண்ணிக்கோங்க. பொசிஷன் வந்துடுங்க, சரிங்களா, பொசிஷன் வந்துடுங்க. இந்த எல்போ வந்துட்டு உங்கள் பால் வந்து டேப் பண்ணணும் எல் ஷேப் ப்ராக்டிஸ்க்கு. இட்ஸ் லைக் பாருங்க, ஜஸ்ட் டேப் டேப் டேப்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் காற்று அடிக்குது, அதனால பால் ஆடிக்கிட்டு இருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலலாம் நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இந்த ஷேப்பில் கரெக்டாக உங்கள் எல்போ ஷேப் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு டேப் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எல்போவில் அடிக்கிறதுனால ஆஃபீஸாக நீங்கள் வந்து கை மடக்கி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் லிஃப்ட் வந்துட்டு கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அந்த இதுக்கான ட்ரில்ஸ் மூணு ட்ரில்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து வித்தவுட் அ பேட், இன்னொன்று வந்து வித் பேட் ட்ரில்ஸ் பார்த்தோம், மூணாவது வந்து கேப்பில் வந்து ஹேங்கிங் பால் வச்சு டேப் பண்ணதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.